பார்ப்போம். நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நோயோட தாக்கமாக இருக்கட்டும், இல்லை நிலநடுக்கம், போர், இந்த மாதிரியான எல்லா நிகழ்வுகளும் இப்போது ரொம்ப அதிகமாக நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த குரு பயிற்சி மூலமாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, நல்லது நடக்கும்னா ஜோசியம் தெரியலன்னு தான் அர்த்தமாயிடும். கண்டிப்பாக இதனுடைய வீரியங்கள் வந்து 10வது மாதம் வரைக்கும் கடுமையாக இருக்கும் என்பது தான் என்னுடைய கணிப்பு படி. பட் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது சுபகிருது வருடம் என்பதனால் இது அடுத்த வருடம், அதாவது 2023 வருடைக்கும் சுபகிருதாக இருந்தாலும் இது 36வது வருடம். ஜோதிட சாஸ்திரத்தில் தமிழ் வருடத்திற்கு 60 வருடங்கள் என்று பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த 36வது வருடமான சுபகிருது வருடம் முடிந்த பிறகு அடுத்ததாக வருவது 37வது வருடம் சோபகிருது என்ற ஒரு வருடம். இந்த சோபகிருது வருடம் 13/4/2024 தான் முடிகிறது. இந்த காலகட்டத்துக்கு வரைக்கும் உலகத்தில் பொது விதமான விஷயங்கள், பாதி நாட்கள் நன்மை, பாதி நாட்கள் தீமை, பெரும் பிரச்சனைகள், என்னை பொறுத்த வரைக்கும் நோயுடைய தாக்கத்தையெல்லாம் மிஞ்சக்கூடிய அளவுக்கு நிலநடுக்கங்கள் பெரிய அளவுக்கு காணப்படுவதும், அதேபோல் தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், பலவிதமான பிரச்சனைகள், வரி விதிப்பு, இப்பொழுது சிலோனிலெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் தங்கத்தின் விலை அந்த நாட்டு மதிப்புக்கு 2 லட்சம் ரூபாய் போயிருக்கிறது என்கிறார்கள். அதாவது எக்கனாமிக் என்பது டோட்டலாக ஃபெயிலியர் ஆனதை போல், ஏற்கனவே ஸ்ரீலங்கா என்றாலே அதாவது அனுமனால் கொளுத்தப்பட்ட ஒரு இதுவாக தான் நம்மளுடைய சாஸ்திரத்தில் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தில் அதே நாட்டுக்கு மீண்டும் அதே போல் தீக்கரை ஆகக்கூடிய அமைப்பெல்லாம், தலைவர்களுக்கு அந்த நாட்டை ஆள்பவர்களுக்கு வேறு ஒரு அமைப்பு வருவது, வேறு ஒரு அரசாங்கம் வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் இந்தியாவுடைய தயவால் அவர்கள் தப்பிப்பதற்கும் அதே சாத்தியக்கூறான அமைப்பு காணப்பட்டாலும் ஆட்சியாளர்களுக்கு மிக மோசமான காலகட்டமாக இருப்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லா கர்மா பலன்களும் இந்த சனி கர்ம நாயகனாக இருக்கக்கூடிய சனி மகரத்தில் இருப்பதனால் யாரெல்லாம் எந்த கர்மா செய்தாலோ அதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். பாகிஸ்தான் செய்த கர்மாவை பாகிஸ்தான் அனுபவிப்பதை போல் நேபாளாக இருக்கட்டும், பூட்டானாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், உலகத்தில் அமெரிக்கா கூட தான் செய்த எல்லா நாட்டினுடைய போர் ஆயுதங்களை சப்ளை செய்துவிட்டு பின்னாடி நின்றுக்கின்னு சமாதானம் பேசக்கூடிய அமெரிக்காவுக்கு கூட என்னை பொறுத்த வரைக்கும் இது போதாத காலமாக தான் நான் பார்க்கின்றேன். அதனால் தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்களுக்கு பெரிய அளவு முதலீடுகளாம் நீங்கள் அந்த நாட்டில் செய்யாமல் நீங்கள் பிறந்த ஊர்களில் செய்வது தான் உத்தமம் என்று எல்லா நிகழ்ச்சியிலும் நான் சொல்லி கொண்டு வருவது. அதேபோல் வந்து தீயால் ஏற்படக்கூடிய அமைப்பு, கடல் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் உலகத்தில், சுனாமிகள் அதிக அளவுக்கு நியூஸில் இனி பார்க்கலாம், நிலநடுக்கங்களுக்கு எந்த அளவுக்கு மலை சரிவுகள், நிலநடுக்கங்கள், புயல், அதே போல் வந்து விந்தையான மழை ஏற்படுவது, அதாவது மழை என்பது தூறலாக இல்லாமல் பெய்யாமல் ஒரு இடத்துலிருந்து அருவியை போல் கொட்டுவது, அந்த ஊரில் 4 நாள் 5 நாள் எல்லாம் மக்கள் எந்த திசையில் போகிறார்கள் என்று தெரியாமல், அதாவது விஞ்ஞானத்தில் நம்மளுடைய வானிலை ஆராய்ச்சியாளர்களுடைய கணிப்பெல்லாம் மீறி நடக்கக்கூடிய அமைப்பு, புயல்கள் ஒன்று மாறி ஒன்று உருவாகக்கூடிய அமைப்பு, இந்திய திருநாட்டில் கண்டிப்பாக பெரிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய யூபி, மத்திய பிரதேசெல்லாம் நிலநடுக்கங்கள், வெள்ளத்தில் பெரிய பாதிப்புகள், தமிழ்நாடு வரைக்கும் நிலநடுக்கங்கள் காட்டும் என்றுதான் பஞ்சாங்கத்தில் காட்டுகிறது. அதேபோல் உலகத்தில் விலங்குகளுடைய பாதிப்பு அதிகம், அதில் மான்களுக்கு பெரிய பாதிப்பு காட்டுகிறது. அதேபோல் வந்து உங்களுக்கு தானிய வகைகள், பயிர் வீச்சு, பயிர் வகைகள், விவசாயத்தில் புரட்சிகள் காட்டுகிறது. பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்றால் பெண்களுக்கு மிகப்பெரிய அபிருதத்தையும் சந்தோஷத்தையும் இந்த குரு பயிற்சியும் இந்த சுபகிருது வருடமும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிக அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் காட்டுகிறது. பெண்கள் உலகத்தில் பல நாடுகளில் அதிபராகக்கூடிய அமைப்பு காட்டுகிறது. பெண்கள் பல பெரிய கம்பெனிகளில் சிஓவாக மாறக்கூடிய காலகட்டம் காட்டுகிறது. அதாவது பெண்கள் தான் எல்லா விதத்திலையும் முன்னிலைப்படுத்தக்கூடிய அமைப்பு காட்டுகிறது. இந்திய திருநாட்டில் கூட அரசியலில் நீண்டகால கோரிக்கையாக இருக்கக்கூடிய 33% எல்லாம் இந்த சுபகிருது இல்லாமல் அடுத்த சோபகிருதுக்குள்ளாக அவர்களுக்கு அதில் பெரிய அளவு டாஸ்கையெல்லாம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கேட்டுகிறது. அதேபோல் விஞ்ஞானத்தின் வளர்ச்சிகள் மிகப்பெரிய அளவுக்கு அதில் ஐடி விங்கில் பெரிய அளவுக்கு காட்டுவதை போல், மருத்துவத்துறையில் மிக மிக பலவிதமான நோய்களுக்கு குறிப்பாக கேன்சர்களுக்கெல்லாம், பலவிதமான கேன்சர்களுக்கு, கிட்னி பேஷண்ட்டுகளுக்கு, ஹார்ட் பேஷண்ட்டுகளுக்கு, இந்த மூளையில் இருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கெல்லாம் இந்த மருத்துவ ரீதியாக, ஏனென்றால்
சனி இருக்கக்கூடிய காலகட்டம் குரு தன் சொந்த வீட்டில் இருப்பதும், அடுத்து குரு மாறினாலும் செவ்வாயுடைய வீட்டில் மாறக்கூடிய காலகட்டத்திலும், அடுத்த ரெண்டு வருடத்திற்கு இந்த ஒரு வருடம் இல்லாமல் அடுத்த ரெண்டு வருடத்துக்கு மிக மிக அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பார்ப்பதும், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் இந்த உலகம் சீக்கிரமாக அதிலிருந்து ரிவேலாகி மற்ற பணிகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் காட்டுகிறது. ஆனால் இந்த நோயின் தாக்கம் மீண்டும், இது சைனாவில் இருந்த நோய் தாக்கம் அமெரிக்காவிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள்லாம், அது மனிதர்களால் ஏற்படக்கூடிய வக்கர வித்தைகளால் காட்டக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த குரு பயிற்சியில் காண்பது தான் பஞ்சாங்க குறிப்புகள் சொல்கிறது. பஞ்சாங்கங்கள் குறிப்புகள் 60 வருட தமிழுடைய காலகட்டத்தை போல் ஒரு ஒரு காலகட்டத்திலும் குருவுடைய பெயர்ச்சி, சனியுடைய பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி வச்சு நம்மளுடைய முன்னோர்கள் கணித்ததை தான் நாங்கள்லாம் எடுத்து உப்மா கிண்டி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அப்படி பார்க்கின்ற சமயத்தில் குறிப்பாக இந்த 2022 பத்தாம் மாதம் வரைக்கும் பெரிய நன்மைகள் கொடுப்பதற்கான அமைப்புகள் காட்டவில்லை. அதே போல் இன மோதல்கள், மத மோதல்கள் எல்லாம் உலகத்தில் பல பகுதிகளில் காணப்படக்கூடிய அமைப்பு, பஞ்சம் தலைவிரித்தாடக்கூடிய அமைப்பு, அது வந்து சில இடத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை காட்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களெல்லாம் அதற்கு முன்னெச்சரிக்கை எடுப்பதும், குறிப்பாக இந்த இ வேஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு அமைப்பு ஏற்படுவதும், அதில் இந்தியாவுடைய அமைப்பு குறிப்பாக இந்த சூரிய ஒளியை பின் பயன்படுத்தி செய்யக்கூடிய அமைப்புக்கு தான் அடுத்த வளரக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாம் அது சம்பந்தப்பட்ட இளைஞர்கள்லாம் ஆரம்பிப்பது தான் உங்களுக்கு பெரிய வரவேற்பையும், வங்கிகளில் உங்களுக்கு சப்சிடி போன்ற விஷயங்களும், விவசாயத்திற்கும் இந்த சூரிய மின்சாரத்தை வைத்து செய்யக்கூடிய விஷயத்திற்கெல்லாம் தான் பெரிய அளவுக்கு அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு உண்டான திட்டங்களாக இந்த அமைப்புகள். ஏனென்றால் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த செயற்கை இல்லாமல் எல்லாவற்றிலும் இயற்கை முறையில் மாற்றக்கூடிய அமைப்புக்கு தான் பெரிய அளவுக்கு அரசாங்கங்கள் முன்னெச்சரிக்கை, தன்னுடைய பட்ஜெட்டில் அதற்கு தான் அதிக அளவுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. நிறைய நலத்திட்டங்கள் காணப்படுவதும், மருத்துவ ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் காணப்படுவதெல்லாம் வரவேற்கத்தக்க பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி காட்டுகிறது. இப்போ தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்குமான பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? அதாவது பொதுவாக மேஷ ராசிக்காரர்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், செவ்வாயுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள், உங்களுக்கு குருவானவர் இப்பொழுது 12 இடத்து வருகிறார். நான் குருவுக்கு ஏற்கனவே சொன்னது தான், ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் அதிகம். அதனால் சுப விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் வருவது தான் மிக ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். பூர்வீகத்தில் அடிதடியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால், இந்த மரண பயம், மன அழுத்தம், நீங்களாக குழப்பிக்கொள்வது, சைக்காட்ரி டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது, ஆங்ஸைட்டி டிசார்டருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு, குடும்பத்தில் வெளிவட்டாரத்திலெல்லாம் எல்லோருக்கும் உறுதுணையாக இருந்துவிட்டு குடும்பத்தில் மட்டும் எப்பொழுதும் கோபதாபத்துடன் இருந்த மேஷ ராசிக்காரர்கள் அந்த அமைப்பிலெல்லாம் மீண்டு வரக்கூடிய காலகட்டம் ஏற்படும். தொழில் ஏற்றம் ஏற்படும். பணம் வரணுன்னாவே தொழில் வரணும். உத்தியோகமே இல்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் பெரிய உத்தியோகத்துக்கு செல்வது, ப்ரமோஷனே இல்லை என்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பது, கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, பிள்ளைகளுடைய விஷயத்தில் காணப்பட்டிருந்த பலவிதமான சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது, குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான அமைப்பு, எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி, எப்பேற்பட்ட விஷயத்தையும் சமாளித்து கொள்ளலாம் என்ற திமிரோடு இருக்கக்கூடிய அமைப்பு, மனதில் இது நடக்குமோ அது நடக்குமோ, வெளிவட்டாரத்தில் வீரராக பேசினாலும் மனதில் இது நடக்குமோ அது நடக்குமோ என்று பயந்து கொண்டிருந்த மேஷராசிக்காரர்களுக்கு அந்த பய அமைப்பு பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது, சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்கள் உங்களை நம்பி முதலீடு செய்யக்கூடிய காலகட்டம், அதே போல் உங்களை நம்பி பல விதத்தில் பெரிய அளவுக்கு உண்டான ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு உதவ செய்யக்கூடிய காலகட்டம், அதே போல் பழைய கடன்கள் பைசல் செய்து புது கடன்கள் பெற்றாலும் அது சந்தோஷ கடன்கள், நிலம் விற்பது, வீடு வாங்குவது, விற்க முடியவில்லை, கடனை அடைக்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டிருந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது. மேஷம் என்றாலே வயிறு உபத்திரம், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், தூக்கமின்மை தான் மேஷத்திற்கு. கண்டிப்பாக சிஸ்டமேட்டிக்காக இருக்க மாட்டார்கள். ஒரு விஷயத்தையும் சொல்வார்கள், ஏஏ சொல்வார்கள், இசட்டில் ஆரம்பிப்பார்கள். இந்த அமைப்பெல்லாம் நிச்சயமாக மாறும். பெரிய அளவு முன்னேற்றத்திற்கு உண்டான அமைப்பு ஏற்படும். மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எப்பொழுதும்
உங்களுக்கு இந்த காலகட்டமாக இருக்கட்டும் எந்த காலகட்டமாக இருக்கட்டும் முருகர் துர்கை வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பெரிய அளவு அனுகூலங்கள் காணப்படுவது, இந்த குரு பெயர்ச்சியில் இந்த கடன் அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவது, அதேபோல் மனதில் இந்த பாரங்கள் குறைவது. அந்த கடன் அமைப்பு போனாலே மனிதன் சந்தோஷத்தினுடைய எல்லைக்கு செல்லக்கூடிய காலகட்டம், அப்பேற்பட்ட அமைப்பு காணப்படுகிறது. அதே சமயம் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. ராகு கேது இருப்பதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் கண்டிப்பாக உங்களை நோண்டி கொண்டே தான் இருப்பார்கள். நீங்கள் அதற்கு சரி சமமாக இல்லாமல் தலையில் அடித்து கொண்டெல்லாம் கத்துவதெல்லாம் விட்டுவிட்டு அவர்களுக்கு ஏற்றவாறு சாதகமாக பேசுவதோ அல்லது நடிப்பதோ செய்தால்தான் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நிம்மதியை தரும். வெளிவட்டாரம், தொழில், மற்ற ஏற்றங்கள் நிச்சயமாக பெரிய அளவுக்கு ஏற்படுவது மேஷராசிக்காரர்களுக்கு அபூர்வமான அமைப்பாக தான் நான் பார்க்கின்றேன். ஒரு மனிதனுக்கு கடன் இல்லை என்றாலே அவன் வாழ்க்கையில் வேறு எதுவுமே வேண்டாம். அப்பேற்பட்ட கடன் அமைப்பை நிவர்த்தி செய்யக்கூடிய குரு பெயர்ச்சி. அதேபோல் தங்கம் நகை, டைமண்ட் நகை என்ற நகை வாங்கணும் என்று நீண்ட நாள் கனவெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம். டைமண்ட் நகை வாங்கலாமா வேண்டாமா என்று ஜோசிக்காரர்களிடம் கேட்பதை விட உங்களுக்கு நல்லது வரக்கூடிய காலகட்டத்தில் எதெல்லாம் இந்த உலகத்தில் மற்றவர்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் எல்லா விஷயமும் இருக்கிறதோ மனிதன் வாங்கக்கூடிய விஷயமெல்லாம் நீங்களும் வாங்கலாம், சந்தோஷமாக வாங்குங்கள். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்கள். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபம் என்றால் சுக்கரனுடைய வீடு. சுக்கரனுடைய வீடுக்கு பள்ளி கொண்ட பெருமாள் தான் மிக மிக அதிபதி. எங்கெங்கெல்லாம் பள்ளி கொண்டு பெருமாள் இருக்காரோ அவரை வழிபாடு செய்வதும், நிற்கிற பெருமாளை பள்ளி கொண்ட பெருமாளாக விஷ்ணுவின் அவதாரமாக வழிபாடு செய்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்டால் போதும். இப்பொழுது குருவானவர் உங்களுக்கு ராசிக்கு 11 இடத்தில் வருகிறார். 11 இடம் என்பது லாபஸ்தானம் என்றாலும் முதலீடுகளில் சிறிது கவனமாக இருப்பது ரிஷபத்துக்கு முக்கியம். பெரிய அளவு முதலீடுகளை குடும்பத்தாருடன் கலந்தாலோசிக்காமல் செய்வது தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். அதே சமயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்த பதட்டம் போகும், ஒரு விதமான பயம் ஏற்படும். அந்த பயமெல்லாம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி இது. அடுத்ததாக கண்டிப்பாக அடிவயிறு, கழிவுகள் போகிற இடம், முதுகு தண்டுவடம், பாதம் வரைக்கும் உள்ள L4 L5 எல்லாம் பிரச்சனைகள் ஏற்படலாம். சூரிய நமஸ்காரமும் வஜ்ராசனமும் கண்டிப்பாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் செய்தே தீர வேண்டும். வண்டி வாகனத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும். பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தந்தை வழி உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். தந்தையாருடைய தேகாரைக்கும் மிக மிக கவனமாக பார்க்க வேண்டும். அடுத்ததாக உங்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். சுபகாரியங்கள் டக்கு டக்குன்று நிறைவேறும். திருமண தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய அற்புதமான குரு பெயர்ச்சி தான் இது. அந்த குரு பெயர்ச்சியில் கண்டிப்பாக கல்யாணம் வந்து நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணிப்பேன் என்றால் அடுத்து இதே போல் 11 இடத்துக்கு குரு வருவதுக்கு 12 வருடம் ஆகும். பரவாயில்ல, 12 வருடம் பொறுத்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இரு விட்டுடுங்க. இல்லை கல்யாணம் பண்ணால் நல்லது இருக்கும்னு நீங்கள் நினச்சா உடனடியாக பண்ணிவிடுங்க. ஏற்கனவே கல்யாணமானவங்களுக்கு டைவர்ஸ் வரைக்கும் சென்றவர்களுக்கு மறுமண பிராப்தம் ஏற்படும். கல்யாணம் ஆகிட்டு தாய், அதாவது கணவன் மனைவி பிரிந்து சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸு, போலீஸ் என்று இருந்தால் கூட பேசி காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அனுகூலம் ஏற்படும். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம் நிச்சயமாக ஏற்படும். கடல் கடந்து இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுடைய விசா பிரச்சனை, வீடு வாங்குகிற பிரச்சனை, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் தீர்வது, உத்தியோகமே கிடைக்கவில்லை என்று அந்த நாட்டில் சுற்றி கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் மாறி சந்தோஷ அமைப்பு ஏற்படும். உத்தரவாதத்துடன் நல்ல முன்னேற்றங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது தான் இந்த குரு பெயர்ச்சியில் மிக மிக அபிரதம். கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பலகால கஷ்டங்களெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்திலே உங்களுக்கு மரியாதை இல்லாமல் இருந்திருக்கும். குடும்பத்தினரெல்லாம் இப்பொழுது இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களை கன்சல் செய்யாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய சிக்கல்கள் இல்லாமல் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, லாபம், அனுகூலங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தும். தொழில் அமைப்பில் மிகப்பெரிய உத்தரவாதத்துடன் செய்யக்கூடிய அமைப்பு. வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள், அனுகூலங்கள் காணப்படும். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் உடற்பயிற்சி செய்தாலே பலவிதமான 90% பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவதும், புத்திர சந்தானத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு
அனுகூலங்கள் காணப்படுவதும் ஷேர் ட்ரேடிங் போன்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் கவனமாக இல்லை என்றால் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு தெருவு வரைக்கும் கொண்டு வந்து விட்டு விடுவார். கவனம் 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 இந்த முதலீடுகள் விஷயத்தில். அதே போல் கடன் கொடுப்பதெல்லாம் சூரிட்டி இல்லாமல் கொடுத்தீர்கள் என்றால் மிக கஷ்டப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். மற்ற ராசிகளுக்கான பலன்களை ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். இருளர் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தை அடுத்த வடநெ